பராசக்தி சித்தர் பீடத்தின் கல்வரி பணிகளை இன்று வேலூர் மேற்கு மாவட்டம் ஆண்டி கவுண்டனூர் மன்றத்தினரும் நாளை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வடக்கு ரதவீதி மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். பிறரை மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதை தந்து மரியாதை பெற வேண்டும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்று வாழ வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பீடு போடக்கூடாது. காரணம், இந்த உலகம் சிறியது, உருண்டையானது. இன்று நம்மை விட குறைந்தவனாக தோன்றியவன் நாளை நம்மை விட பெரியவனாக வரக்கூடும் என்பதனை நினைவில் வைத்து செயல்பட வேண்டும். அம்மாவின் அருள்வாக்குப்படி நடப்போம். பிறரை மதித்து வாழ்வோம். வெளியிலிருந்து வண்டு வந்து பூவில் மகரந்த சேர்க்கை நடைபெற்றாலும் கரு உருவுக்கு தேவையான கருப்பை பூவில் தான் உண்டு. இது அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணம் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இம்மாதம் 13 தேதி அன்று துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இம்மாதம் 14 தேதி அன்று மதுரையில் மாபெரும் ஆன்மீக ஊர்வலத்துடன் துவங்கிய ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக 7 சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இம்மாவட்டங்களில் 6 சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகத்தினை நடத்தி தந்த அருள் திரு அம்மா அவர்கள் 24 தேதி புதன்கிழமை காலை 9:15 மணி முதல் 10 மணி வரை திண்டுக்கல் சீலப்பாடி சக்தி பீடத்திற்கு கும்பாபிஷேகத்தினை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி தரவுள்ளார்கள். ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக திண்டுக்கல்லில் மாபெரும் மக்கள் நலப்பணி விழா அருள் திரு அம்மா அவர்களது முன்னிலையில் நடைபெறவுள்ளது. நாளை மாலை 5 மணிக்கு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தின் பின்புறம் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இம்மாபெரும் மக்கள் நலப்பணி விழா நடைபெற உள்ளது. அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நீங்களும் பங்கேற்று அன்னை அருள் பெறுங்கள். மதுரை தபால் தந்தி நகரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திற்கு கும்பாபிஷேகத்தினை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி தர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. கும்பாபிஷேகம் என்பது பாரத ஆன்மீக பண்பாட்டில் தொடர் சூரியனாக வெளிச்சமிட்டு வரும் நிகழ்ச்சியாகும். ஏதோ கோயிலை கட்டினோம், கோபுரம் அமைத்தோம், கும்பாபிஷேகம் செய்தோம் என்று சொல்லும் சடங்கு அல்ல கும்பாபிஷேகம். தெய்வீகம் என்பது வாழ்வியல் தத்துவம். இந்த தத்துவத்தின் வெளிப்பாடாக திகழ்வதே கும்பாபிஷேகம். கும்பத்திற்கு அபிஷேக தீர்த்தத்தை தாங்கி இருக்கும் கலசமாகிய குடம் மாமிசம். குடத்தில் உள்ள தண்ணீர் இரத்தம். கலசத்தின் உள்ளே போடப்பட்டுள்ள ரத்தினங்கள் சுக்லமாகும். கலசத்தின் உள்ளேயுள்ள தர்பை கட்டு நாடியாகும். குடத்தின் மேலே சுற்றியுள்ள நூல்கள் நரம்புகளாகும். கலசத்தை போர்த்தி கட்டியுள்ள வஸ்திரம் தோலாகும். உச்சரிக்கும் மந்திரம் பிராணமாகும். கலசத்தின் மேலுள்ள தேங்காய் சிரசாகவும் முகமாகவும் கூறப்படுகின்றன. மாவிலைகள் ஜடாபாரங்கள். இந்த கலச நீரால் கும்பத்திற்கு செய்யும் அபிஷேகம் கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தித்தர வா தாயே வா. இந்த சக்தி பீடத்திற்கு 2001 ஆண்டு கால்கோல் விழாவினை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி தந்தார்கள். நான் தபால் தந்தி நகர் மதுரையில் அந்த இடத்துல நான் இருந்து வர்றேன். ஆனால் நான் அம்மா கோயிலுக்கு சும்மா பார்க்கத்தான் போனேன். அப்பா 1983 அப்பா அம்மாவா கூப்பிட்டு நான் அருள்வாக்கில் உட்காந்துருந்தேன். அம்மா என்னை கூப்பிட்டு மதுரையிலேருந்து ஒரு அம்மா வந்திருக்கு வான்னு சொன்னாங்க.
நான் போனேன், அம்மா அருள் பொருள் தொண்டு பணி எல்லாமே கொடுத்திருக்கேன் மகளே, சக்தி பீடத்தை நீ விரைவில் கட்டுவாய், நான் வந்து கும்பாபிஷம் பண்றேன்னு அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு என்னுடைய மன நிறைவில் அந்த தெய்வத்தின் அருளால இந்த கும்பாபிஷம் நடக்குது. அந்த தெய்வத்துக்கு என் உயிர் உடல் பொருள் அனைத்துமே நான் அர்ப்பணம் செய்கிறேன். அந்த தெய்வம் தான் எனக்கு துணை. அந்த தெய்வத்தினுடைய வாக்குனாலதான் இந்த கோவிலை கட்டி நான் முடித்தேன். அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைய மனசுலே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அம்மா வந்து இரண்டாவது தடவை போய் எங்க வீட்டுக்கு ஆடிப்புறத்துக்கு தொண்டு செய்ய போனேன். மறுநாள் வந்து எங்க வீட்டுல குங்குமமா கொட்டுச்சு, 23 நாள் கொட்டுச்சு. அம்மாட்ட போய் கேட்டேன், அதான் சக்தி பீடம் கட்ட போயில்ல, அதுக்கு தான் இந்த சித்தாடல் பண்ணிருக்கேன், இந்த சக்தி பீடத்தை சீக்கிரம் கட்டி முடிப்ப, நான் வந்து கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிச்சு. இன்றைக்கு இந்த அந்த தெய்வத்தின் அருளால தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. ஓம் சக்தி, நான் தபால் தந்தினர் சக்தி பீடத்து தலைவரா இருக்கேன். என் பேரு ஜி ஜெகதீசன். நான் மதுரை மாநகராட்சியில் உணவு ஆய்வாளராக பணிபுரிந்துகிட்டு இருக்கேன். இங்கே வந்து அம்மாவின் திருக்கரங்களால் 2001 கால்கொள் விழா நடைபெற்று இப்போ இனிதாக அம்மாவின் திருக்கங்க அம்மாவினோட அருளாசினா நாளைக்கு குடமளவுகளுக்கா குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது. இதில் இங்கே இந்த சக்தி பீடம் கட்டப்பட்ட ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு சக்திகளுடைய பயங்கர அனுபவங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான அனுபவம் வந்து இது கோபுரம் வந்து கட்டுவதற்கு மிகவும் சிரமமான இருந்த சூழ்நிலையில அமெரிக்கால இருந்து ஒரு இன்ஜினியருக்கு வந்து ஒரு ஜோசியர் வந்து ஒரு கோபுரம் கட்டினார்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகி குழந்தை இல்லாம இருந்தாரு. அப்படி மதுரை பூரா அவர் வந்து ஒவ்வொரு இடமா அலைஞ்சு கடைசியில தபால் தந்தினர்ல மேல்மருவத்தில் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துல கோபுரம் கட்டாம இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு எங்கிட்ட வந்து அணுகினாரு. நாங்க வந்து அம்மாவுன்னாருல உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க கோபுரத்தை கட்டுறதுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த கோபுரம் கட்டுவதற்கு அவர் உடனடியாக வந்து அனைத்து உதவிகளும் அவரே செங்கல் சிமெண்ட் எல்லாம் ஒரு நல்ல தரமானதா வாங்கி கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. கரெக்டா அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரோ கரெக்டா அந்த கோபுரம் கட்டி முடியும் போது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு அம்மாவனுடைய ஒரு பெரிய அனுபவம் இது. அதனால இதுல நடந்த இங்க இருக்கிற ஒவ்வொரு எங்க மன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு ஒவ்வொரு அம்மாவனுடைய சக்தி வந்து எங்களுக்கு ஒவ்வொரு அனுபவமும் கிடைச்சிருக்குதுன்னு. இந்த சக்தி பீடம் வந்து திரு குடும்பங்களுக்கு நடைபெறுவதனால மதுரை மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு சுவீச்சம் கிடைக்கும்னு நான் அம்மா நல்ல நிச்சயம் நம்புறேன். அருள் திரு அம்மா அவர்களது அருளாணைப்படி சித்தர் பீட முறைப்படி கும்பாபிஷேகத்திற்கு முன்னர் 3 கால வேள்வி பூஜை செய்யப்பட்டது.